இந்த வருஷம் வெற்றி கோப்பை நிச்சயம். அந்த வெற்றி கழிப்பிலேயே வந்து கண்டிப்பாக இது நடக்கும். இப்போ நீங்கள் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பயங்கரமாக வருவாங்களே. இங்கே நிறைய பிள்ளைங்களாம் டூ வீலர் எடுத்துக்கிட்டு இப்படி அப்படியே ஓடி ஓட்டி வரும்பொழுது நீங்கள் எப்படி அவங்களாம் சமாளித்து வண்டியை ரொம்ப அழகாக ஓட்டிகிட்டு போகிறீங்க? என்னோடய தலைக்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து கூட போட்டு ஒருத்தங்க சார்னுடைய நான் விருப்பப்பட்டேன். உடனே அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அனுமதி கொடுத்தாரு. கப்போட தல தோனி பஸ்ல ஏறிட்டாரு. ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்ஸும் பஸ்ல இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லை, 100 தீபாவளி கொண்டாட்டங்கள்னு சொல்லலாம். கடைசியா அந்த ரன் அடிச்சு அந்த வெற்றியோட வந்து நம்ம தல தோனிக்கிட்டு தான் ஓடி வருவாரு. அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலையை வந்து அவரை மேலே தூக்கி ஆனந்த கண்ணீரோட ஹக் பண்ணுவாரு. தல தோனி உட்பட ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்ஸும் பஸ்ல இருக்கும் பொழுது தமிழ் பாட்டு போட்டீங்கன்னா தலை பாட்டா தளபதி பாட்டா? முதல்ல தலை பாட்டு போடுவேன், ஏன்னா தலை உள்ள உட்காந்துருக்காரு. வந்த உடனே முதல்ல விசாரிக்கிறது என்னை விசாரிப்பாங்க, என்னோட ஃபேமிலியை விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கேட்பாங்க. தலை தோனி கண்டிப்பாக தமிழில் எப்படி இருக்கீங்க கேட்பாரு. வணக்கம்னு சொல்ல தலை தோனி தமிழில் கேட்பாரா? ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் பஸ்ஸில் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு டிரைவர் வந்து பஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க, திடீர்னு பிளேயர்ஸ் மேலே கன் ஷூட் அட்டாக் நடக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஒருவேளை நீங்கள் இருந்தால் உங்களுடைய பதில்? என்னை தாண்டி தான் எதுவுமே போகணுங்க. என்னை தாண்டி என் டீம் என்ன நம்பி இருக்காங்க, ஒட்டுமொத்தம் என்னுடைய பாதுகாப்பில் வராங்க. முழு பொறுப்பும் நான் தான். என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுவேன். மார்ச் 1 முதல் 31 வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. பெருமையான விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேஸ் பயணம் செய்யக்கூடிய இந்த தங்க ரதத்தில், குறிப்பா தல தோனி பயணிக்கக்கூடிய இந்த தங்க தேரில், கண்ணபிரான் மாதிரி சிஎஸ்கேவோட பஸ் டிரைவராக நீங்கள் இருக்கிறீங்க, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி உணர்றீங்க? த்ரூட் இந்தியாவில் எத்தனையோ டீமுக்கு அந்தந்த மாநிலத்திலும் அந்தந்த டீமுங்க இருக்காங்க. அங்கோடது தமிழ்நாட்டு சார்பாக நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாக நான் இந்த சேவையை வந்து என்னுடைய டீமுக்கு செய்கிறேன்னா அந்த பெருமை எனக்கும் சேரும், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர் பெருமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த நான் செய்கிற சேவை அவங்களுக்கு வந்து பெருமை தான், எல்லாருக்குமே பெருமை, தமிழ்நாட்டுக்கே பெருமை தான். அதுவும் நம்ம தலை டோனி வந்து இந்த ரதத்தில் வராருன்னா அது நமக்கு பெருமை தானே. அதுதான் நடந்துட்டு. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் பஸ் டிரைவராக இருந்திருக்கீங்களா, இல்லை இந்தியன் டீமோட கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் பஸ் டிரைவராக இருந்திருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்திங்கனாவே முதல்ல வந்து இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம், அந்த டீம் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் விளையாடுற இன்டர்நேஷ்னல் டீம், அந்த டீம் வந்தாலும் நாங்கள் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்டேட் வாரியாக விளையாடுற கிரிக்கெட் டீமு, மற்றபடி இந்த TNPL தமிழ்நாடு பிரீமியர் லீக்னு உள்ள இந்த IPL, அதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் அண்ட் சேலம், அந்த ஒரு 4 வேறு பிக் சிட்டியில் வந்து இந்த TNPL நடத்துவாங்க. அதுக்கு அனைத்து டீமுக்கும் வந்து நாங்கள் தான் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. பொதுவாகவே நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது யாராவது உரசுற மாதிரி போனால் அப்படியே முறைச்சிட்டுன்னா யார் தெரியும்ல,
அப்படின்னு நம்ம ஒரு டோன் உயர்த்தி கேட்போம்ல, அந்த மாதிரி சிஎஸ்கேட பஸ் டிரைவராக இருக்கீங்க. இப்படி ரோட்டில் போகும்பொழுது வரும்பொழுதோ அதில் அல்லது வீட்லேயோ உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு சும்மா இருக்கு, அப்படி காலர்லாம் தூக்கி விட்டுருக்கீங்களா என்னைக்காவது? அது சொல்கிறது முடியும், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம வந்து 2018 எப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்லலாம் வர ஆரம்பிச்சதோ அதுலேருந்துதே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி த்ரோட் வேர்ல்டுன்னே சொல்லலாம், அதிலும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து என்ன என் முகம் அறியாத நபர்களே இருக்க மாட்டாங்க கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும். எப்படி சொல்ல, நான் வந்து அதை வந்து பெருமையாக சொல்லிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவங்களே என்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. நான் தான்ன்றதும் எங்களுக்கு என்னுடைய முகம் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஆகிடும். நான் தான் சிஎஸ்கே பஸ் டிரைவர்ன்றது எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல சாதாரண ஒரு நபர் அந்த கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்திருந்தாக்கா, கிரிக்கெட் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக நிறுத்தி என்னை பார்த்து, அண்ணன் நீங்கள் வந்து சிஎஸ்கே பஸ் டிரைவர் தானே, நான் நிறைய உங்களை நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி நிறைய தடவை என்னை வாழ்த்திருக்காங்க. அது வந்து என்னை அறியாத முகங்களே இல்லை. பொதுவாகவே தளபதி விஜய்கிட்டையோ இல்லை தலை அஜித்கிட்டையோ டிரைவராக வேலை பார்க்குறவங்களாம் தன்னோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, என் ஒய்ஃபு என்னுடைய பொண்ணு என் பையன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, அது ஒரு பெருமையான தருணமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஒய்ஃபையோ உங்களுடைய பசங்களையோ தலை தோனி கிட்டையோ சிஎஸ்கே டீம் கிட்டையோ நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, இது நடந்திருக்கு. இது சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் சார், தோனி சார் வந்து என் குடும்பத்துக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய டாட்டருக்கும், ஸோ இந்த டீமில் நான் இருக்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. அவங்களுக்கு என் மனைவிக்கும் சரி என்னுடைய மகளுக்கும் நான் இந்த டீமுக்காக வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக நான் ஓட்டுறது வந்து அவங்க ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறாங்க. அதே சமயம் அவங்களும் வந்து இதில் நம்ம தலை கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு தான் எங்கிட்டையும் அதை ஏதாவது பண்ண சாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னுடைய அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக என்னோடய தலைக்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார்னு நான் விருப்பப்பட்டேன். உடனே அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அனுமதி கொடுத்தாரு, ஸ்டேடியத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல வச்சு என்னுடைய ஃபேமிலி அவர் கூட வச்சு தலையும் சின்ன தலையும் ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. சின்ன தலைனா சுரேஷ் ரெய்னா அவர் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தார். ரெண்டு பேருமே எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க அனுமதியின் பேரில் வந்து என்னுடைய ஃபேமிலியை வச்சு அவங்க கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்காக இந்த கேள்வினா, இப்போ கிரவுண்டில் பயங்கரமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கப்பு வின் பண்ணிட்டாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க, பஸ் எப்படி இருக்கும்? பஸ் வந்து சந்தோஷம் கழிப்பாக இருக்கும். அது எப்படி, அது கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்களேன், அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ போன லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வந்து சென்னை தான் கப் அடிச்சிச்சு. ஆமாம், கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி கப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, எல்லா பிளேயர்ஸும் பஸ் மேலே உட்காந்துருக்காங்க. அந்த பஸ் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. இப்போது ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்கனாக்கா அது சந்தோஷமான விஷயம். அதுவும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ட்ராஃபி வந்து ஒவ்வொரு வருஷமும் இது வரைக்கும் 5 ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த 2024 6வது ட்ராஃபி வின் பண்ண போகிறோம். அந்த ஒரு சந்தோஷத்தோடு 2023 ட்ராஃபி வின் பண்ணும்போது அவங்க அந்த மேட்ச் வந்து அகமதாபாத்தில் தான் ஃபைனல் நடந்தது. அது வின் பண்ண ட்ராஃபி வந்து மட்டும்தான் சென்னைக்கு வந்தது. அப்போட தலை தோனி பஸ்ல ஏறிட்டாரு, ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்ஸும் பஸ்ல இருக்கிறாங்க, அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு அது மட்டும் சொல்லுங்க. அதுதாங்க அளவுக்கு அதிகமான சந்தோஷங்க. அதை எப்படின்னு வந்து அதை நேரில் நான் அதை ரசிச்சும் போதுதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. உள்ள டான்ஸ் பாட்டு கரகோஷங்கள் வண்டியே சவுண்டோட அழ சத்தமா இருந்தது வண்டிக்குள்ள. அந்த டிராவல குறைஞ்சபட்ச பயணத்திலேயே மிக அதிகபட்ச அதிகப்படியான ஒரு சந்தோஷம் வந்து என் பஸ்ஸுக்குள்ளே பார்த்தது வந்து நான் அந்த என்னுடைய மிரர்லேயே அவங்கள பார்த்து அந்த சந்தோஷத்தில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். அது வாய்வாட்டில் சொல்ல முடியாது, நேரில் பார்க்கும்போது தான் அதனுடைய ஃபீல் இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க, அளவுக்கு அதிகமான சந்தோஷம். ஒரு 10 தீபாவளியை ஒன்றா சேர்த்து கொண்டாடுனா எப்படி இருக்கும், அப்படியே செலிப்ரேஷனாக இருந்ததா? அதை விட அதிகமாகவே சொல்லலாம், 100 தீபாவளி கொண்டாடுறதுங்களும் சொல்லலாம், அவ்வளோ அதிகமான ஒரு கொண்டாட்டங்கள் அதிகமாக இருந்தது. லாஸ்ட் இயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கப்பு வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இன்னைக்கு சின்ன தலையா இருக்கக்கூடிய ஜடேஜா தான். ஜடேஜாவை பஸ்ஸுக்குள்ள ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க, அவரை எப்படி எல்லாம் அவரை வச்சு எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அதை பத்தி சொல்லுங்க. நீங்க அந்த டிராஃபி வின் பண்ணி அவரு கடைசியா அந்த ரன் அடிச்சு அந்த
வெற்றிக்கு வெற்றியோடு வந்து நம்ம தலை தோனிக்கிட்டு தான் ஓடி வருவார். அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து அவரை மேலே தூக்கி ஆனந்த கண்ணீரோட ஹக் பண்ணுவார். ஸோ அந்த செலிப்ரேஷன் அங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த டைம் வந்து நான் இங்கே சென்னையில் இருக்கேன், அகமதாபாத்தில் தான் அங்கே வந்து வேறு பஸ் வந்து அவங்கள பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம நேரடி பார்வையில் நடக்கலை. 2018 வந்து நாங்கள் மும்பையில் இருக்கும்போது இதே மாதிரி நாங்கள் 2018 நாங்கள் வின் பண்ணும்போது ட்ராஃபி வண்டியில் வருது, பிளேயர்ஸ் வராங்க, நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். அவள் அதே சமயம் அதுக்கு முன்னாடி ட்ராஃபி வின் பண்ண கையோட ஹோட்டல்லேருந்து இது ஏர்போர்ட்டில் இது ஸ்டேடியத்துலேருந்து ஹோட்டலுக்கு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம், நீங்கள் சொன்ன 100 தீபாவளிக்கு உண்டான சம்பந்தம் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷத்தை. சென்னை சூப்பர் கிங்ஸ் கப் வின் பண்ணும்பொழுது 100 தீபாவளி கொண்டாடின அந்த செலிப்ரேஷன் மொமெண்ட் இருந்ததாங்க. அது நடந்தது, அதை நான் நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன் நான். ஓகே, தலை தோனியோட ஃபேன்ஸுக்காக பதில் சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை தளபதியோட ஃபேன்ஸுக்காக இப்போ இந்த கேள்வி. தலை தோனி உட்பட ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்ஸும் பஸ்ஸில் இருக்கும் பொழுது தமிழ் பாட்டு போட்டிங்கன்னா தலை பாட்டா தளபதி பாட்டா யாருடைய சாங் அதிகமாக இங்கே ப்ளே பண்ணுவீங்க? முதல்ல தலை பாட்டு போடுவேன், ஏன்னா தலை உள்ளே உட்காந்துருக்காரு, தலை பாட்டு போடுவேன். அடுத்தது தளபதிகள்லாம் யாருங்கன்னாக்கா அனைத்து அவங்க கூட இருக்கிற அனைத்து பிளேயர்ஸும் தளபதிகள், அந்த தளபதிகள் அவங்களுக்கும் ஒரு பாட்டு போடுவேன். ஸோ ரெண்டு தலை பாட்டும் போடுவேன், தளபதி பாட்டும் போடுவேன். தலை தோனி தலைப்பாட்டை ரசிப்பாரா, தளபதி பாட்டை ரசிப்பாரா? அது ரெண்டு பாட்டுமே ரசிப்பார், ஏன்னா ரெண்டுமே தலையில தானே வருது, தலையும் சரி தளபதியும் சரி ரெண்டுமே அப்படி தானே வருது. அதனால ரெண்டு இதுதானே ரசிப்பு இல்லை. எந்த சாங் அவருக்கு வந்து ரசிக்கப்படியா இருக்குதோ அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன தலையசைப்பு, ஒரு புன்முறுவல், ஒரு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அது நான் சில நேரங்கள் நிறைய முறை பார்த்துருக்குறேன். சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்ல வின் பண்ணிருச்சு இல்லை கப் அடிச்சிருச்சுன்னா பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும் பஸ்ல. ஆனால் இது ஒரு மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க, இல்லை சமீபத்தில் கூட சில வருஷத்துக்கு முன்னாடி கூட செமிஃபைனல் கூட சிஎஸ்கே போகவே இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் பஸ்ஸில் என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும்? யோசிக்கும் தன்மை இருக்குங்க, யோசிக்கும் தன்மை இருக்கும். பஸ்ஸே அமைதியாக இருக்குமா? அமைதியானாக்கா டிஸ்கஷன், யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த வருஷம் அதாவது வந்து ஒரு சீசனில் நீங்கள் சொல்கிறீங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்து தோத்துட்டு வந்துட்டாங்க, ஸோ அதில் எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு அப்படின்னு தலை தோனியாகவும் சரி மற்ற பிளேயர்ஸுங்களும் சரி இதை ரொம்ப 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 யோசிப்பாங்க. அடுத்த சீசனில் அந்த தவறுகளை திருத்தி வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க அடுத்த சீசனில். இதுதான் நடக்கும் போச்சு, மற்றபடி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. டிஸ்கஷன் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க ஐடியா பண்ணுவாங்க. அமைதியாலாம் இருக்காது, அமைதியாக இருக்காது, டிஸ்கஷன் பேசுவாங்க எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குன்றது வந்து அதை கரெக்ஷன் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம அதை எப்படி கொண்டு போகலான்றது வந்து அதை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன பண்ணலான்றதை யோசிச்சு தான் அடுத்த சீசனை யோசிப்பாங்க. அதுதான் நடக்கும், வேறு ஒன்றுமே எந்த ஒரு ஃபீல் இருக்காது. வேர்ல்ட் வைடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரிக்கெட் பிளேயர்ஸுமே எல்லாருமே விஐபி தான். அப்படி இருக்கும் பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸோட பஸ் டிரைவராக இருக்கக்கூடிய உங்ககிட்ட ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்ஸும் எப்படி நடந்துப்பாங்க, உங்களை எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வருஷ வருஷம் என்னை பார்க்குறாங்க, ஒரு ஒரு சீசனுக்கும் பார்க்குறாங்க. அவங்க உலகம் பூரா சுற்றுறாங்க, எல்லா இடத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை இதுக்கும் போகிறாங்க. பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஒரு சீசனுக்கும் அறிந்த முகம் தெரிந்த முகம் அவங்களுக்கு, அதனால் வந்து அவங்களுக்கு அந்த தெரியாத முகம்னே என்ன சொல்ல முடியாது. 2008 அவங்களுக்கு பஸ் டிரைவராக இருக்கு. ஆமாம், 2008 நம்ம அவங்களுக்கு கண்டினியூ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதனால் அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே அறிமுகமான முகம். இது வந்த உடனே முதல்ல விசாரிக்கிறது என்னை விசாரிப்பாங்க, என்னுடைய ஃபேமிலியை விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ நார்த் இந்தியன் பிளேயர் வந்தாக்க ஹிந்தியில் கேட்பாங்க. தலை தோனி கண்டிப்பாக தமிழில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு, வணக்கம்னு சொல்லு. தலை தோனி தமிழில் கேட்பாரா? தமிழில் கண்டிப்பாக கேட்பாரு. எப்படி கேட்பாரு தமிழில்? ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு தெரியும். என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழில்? அதாவது முக்கியமான சில வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு, வணக்கம் நமஸ்தேன்னு சொல்றதுக்கு போல வணக்கம்னு சொல்லுவாரு, அண்ணான்னு சொல்லுவாரு, உங்களை பெரியவங்களை கண்டிப்பா அண்ணான்னு சொல்லுவாரு. இதுல நிறைய சில வார்த்தை முக்கியமான வார்த்தைகளை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர். அதனால வந்து யாரு வந்தாலும் எந்த பிளேஸ் வந்தாலுமே சரி நம்மள ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல விசாரிக்காம கண்டிப்பா வண்டிக்குள்ள போக மாட்டாங்க, விசாரிச்சு கை கொடுத்துட்டு தான் உள்ள போவாங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை தோனி உங்களை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காரா? இன்னும் அந்த வாய்ப்பு வரலைங்க, அந்த வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக இந்த வருஷம் நான் அதை எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக எனக்கு ஹக் பண்ணிட்டு தான் போவார்.
ஸோ இந்த வருஷம் வெற்றி கோப்பை நிச்சயம். அந்த வெற்றி கழிப்புலேயே வந்து கண்டிப்பாக இது நடக்கும். சிஎஸ்கே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவங்களை ஹக் பண்ணி கட்டிப்பிடிச்சி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க? நிறைய பிளேயர்ஸு ஹக் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து ஷேன் வாட்சன், எஸ். ஸோ அவர் வந்து ஒரு அருமையான மனிதர், நன்கு அறிந்த மனிதர். என்ன என்னையும் நல்லா தெரியும். அன்றைக்கி 2018 கப்பு ட்ராஃபி வின் பண்ணி நம்ம வரும்போது என்ன ஹக் பண்ணார். அது நிறைய விஷயத்துக்காக வாட்சன் உங்களை ஹக் பண்ணி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். ஸோ அதை நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, வெற்றிக்கும் என்னுடைய பங்கு இருக்குது, சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டார். வெற்றியின் பங்கு என்னதும் சின்னதாக இருக்குன்றது வந்து ஹக் பண்ணி என்னை தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் பஸ் எடுக்கும்போது கவனித்தேன், ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ தொட்டு கும்பிட்டு தான் பஸ்ஸெல்லாம் எடுத்தீங்க. என்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிளேஸ் ஏறி உட்காந்தோடனே? சார், இப்போ நான் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன். ப்ராக்டிஸும் சரி, மற்ற டைம் ஆல் டைம் எல்லா டைமுமே என்னுடைய சிஎஸ்கே டீமை நான் வந்து முதல்ல வண்டி எடுக்கும்போது என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் முதல்ல கும்பிட்டு, முதல்ல என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய பஸ்ஸு தான், என்னுடைய முதல் இஷ்ட தெய்வமே என்னுடைய பஸ்ஸு தான். அந்த இஷ்ட தெய்வத்தை நான் வணங்கிட்டு தான் நான் வண்டி எடுப்பேனாக்கா, என்ன மாதிரியான ப்ரேயர்னாக்கா, இன்றைய பொழுது எல்லாமே அனைத்தும் இனிதே நடக்கட்டும், வெற்றியாகவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டி எடுப்பேன். அந்த வெற்றிக்கு உண்டான அடையாளம் தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ட்ராஃபியை வின் பண்ணுறோம். என்னுடைய டீமை அந்த சிஎஸ்கேவோட எனர்ஜி மூமெண்ட்டு, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கடினமான பயிற்சி, இவை அனைத்தும் தான் வந்து எங்களுடைய டீமோட ஒட்டு மொத்த முயற்சியும் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ட்ராஃபி வின் பண்ணிக்கிட்டு. இப்போ சிஎஸ்கேவோடைய பஸ் டிரைவராக இருக்கீங்களே, உங்கள் சொந்த பந்தம், நட்பு வட்டம், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, இப்படி நிறைய பேர் வந்து ஒரு அன்பு தொல்லை கொடுப்பாங்களே, டார்ச்சர் பண்ணுவாங்களே, எனக்கு இன்றோ கூட எனக்கு இன்றோ கூட நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெத்துக்காக உங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் நடக்குதுங்க ஆல்பம் என்ன கேட்பாங்க. அதாவது வந்து டோனி தலசார பஸ் பார்க்க முடியல, அவர் கூட இருக்க முடியலனாலும், ஸோ நம்ம பயணிக்கிறோம், அவரை வச்சு நம்ம கொண்டு போய் கொண்டு அவர் ஒவ்வொரு தடையும் நம்ம ட்ராவலில் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரோம். ஸோ அதுக்காகவே அந்த ஒரு ஃபீலின் காரணமாக நிறைய பேர் என்ன நிறைய இடத்துல வந்து, ஸோ பிளேயர்ஸ் இல்லாத நேரத்தில் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பயணிக்கும் போதும் சரி, வண்டியை நிறுத்தி கூட சரி, நிறைய பேர் ஹக் பண்ணியிருக்காங்க நம்மளோட ரசிகர்கள். ஸோ சில நேரங்களில் நம்மளையே என் கையை கொடுத்து எனக்கு கூட வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ அது வந்து ஒரு டோனி கூட பயணிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதனோட வெளிப்பாடு தான் எங்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம பீச் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம், சென்னை இவ்வளோ அழகாக இருக்குது, பீச் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யாராவது பிளேயர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்களா? இல்லை அப்படிலாம் வந்து கேட்கல, ரசிப்பாங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து மெரினா பீச்சில் தான் ட்ராவல் பண்ணுறோம். டெய்லி மேட்ச் நடக்கிறதே வந்து நம்ம வந்து சேப்பாக் மைதானத்தில் இருந்து ஹோட்டல்லேருந்து நம்ம மெரினா பீச் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஒவ்வொரு நேரமும் அவங்க எல்லா டைமுமே வந்து அந்த சீனரியை கண்டிப்பாக ரசிச்சுட்டு தான் வருவாங்க. அது விஷயமா நம்மகிட்ட எதுவும் இது வரைக்கும் பகிர்ந்து கிடையாது. அவங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க, அந்த சீனரி கண்டிப்பாக பார்த்துட்டு வருவாங்க. எல்லாமே ஸ்க்ரீன் ஓப்பனில் தான் இருக்கும், எல்லாமே ரசிச்சுட்டு தான் வருவாங்க. ஓகே, இப்போ பஸ்ஸில்லாம் பயங்கரமாக ஸ்டிக்கரிங் ஒட்டி, தலை தோனி உட்பட நிறைய பிளேயர்ஸோட ஸ்டிக்கரிங் ஒட்டி சிஎஸ்கேட பஸ் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திட்டோம், விளம்பரப்படுத்திட்டோம். இப்போ நீங்கள் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பயங்கரமாக வருவாங்களே, இங்கே நிறைய பிள்ளைங்களாம் டூ வீலர் எடுத்துக்கிட்டு இப்படி அப்படியும் ஓடி ஓட்டி வரும்பொழுது நீங்கள் எப்படி அவங்களாம் சமாளித்து வண்டியை ரொம்ப அழகாக ஓட்டிட்டு போகிறீங்க? பாதுகாப்பாக தான் ஓட்டுறேன், ஏன்னா வந்து நமக்கு ரசிகர்கள் முக்கியம், ரசிகர்களை வச்சு தான் எல்லாமே. நம்ம இந்த கிரிக்கெட்டே வந்து நம்மளோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்களுக்காகவே நம்ம அங்கே மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதில் எந்த வித ஒரு பாதிப்பும் வந்து ரசிகர்களுக்கு வந்துடக்கூடாதுன்றத என்னுடைய நோக்கமே அது தான். ஏன்னா அவங்க வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சிஎஸ்கேவோட நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரதம், அந்த ரதத்தவே வந்து அவங்க அவ்வளோ பெரிய இந்த சிட்டி டிராஃபிக்கில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சிட்டி டிராஃபிக்கில் ட்ராவல்லே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரெண்டு சைடும் முன்னாடி பின்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம டீம் வந்து ஒவ்வொரு பிளேயரும் பார்க்கறதுக்காகவும், நம்ம டோனி அவருடைய தரிசனம் கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வராங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து தலை தோனி தரிசனமும் தராரு, அது போதும், அந்த சந்தோஷம் போதுன்ற ஒரு மன திருப்தியோட நமது ரசிகர்கள் நிம்மதியாக அதை எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு போவாங்க. ஹோட்டல் வரைக்கும் வந்து
ஃபாலோ பண்ணி வந்து வழி அனுப்பிட்டு போவாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு, அது நிரந்தரமாகவே நடக்கும். இனி ஒவ்வொரு சீசனும் இதே மாதிரி நடக்கும், நல்லபடியாக நடக்கட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு முன்னாடியும் ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியும் நம்ம ஆட்கள் எப்படிலாம் போவாங்க நம்ம டெய்லியும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தலை தோனி சென்னை சிஎஸ்கேவோட ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் பஸ்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கவனத்தை அந்த ரசிகர்கிட்டருந்து பெறணுங்கிறதுக்காக பஸ்ஸை தட்டுறதா இருக்கட்டும், ஒரு பயங்கரமாக சத்தம் போட்டு ஒரு ஒரு விசில் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே. அப்போ பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், பிளேயர்ஸ் அதை எப்படி எடுத்துப்பாங்க? ஸோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னாக்கா சில நேரங்களில் வந்து விதிமுறைகளை மீறி வந்து ட்ராவல் பண்ணிவிடுவாங்களோ, விதிமுறைகளை மீறி ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிடுமோன்றது அந்த வீல் கண்டிப்பாக ஒட்டுமொத்த டீமுக்கும் இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இந்த மீடியா மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக வந்து மேட்சுக்கு போகணும், ஹாப்பியாக ரிட்டர்ன் வரணும், ஹாப்பியாக வந்து ப்ராக்டிஸுக்கு போகணும்னா நீங்களும் கொஞ்சம் ரசிகர்களாக நீங்களும் ஒத்துழைக்கணும். எதுக்குனாக்கா நம்மளுடைய தமிழ்நாட்டோட டிராஃபிக்கு, அதாவது சாலை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க, சாலை விதிமுறைகளை மீறாதீங்க. நம்மளுடைய காவல் போக்குவரத்து அதிகாரிகளோட அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, விதிமுறைகளை மீறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு தடையும் நீங்கள் வந்து சைடில் நீங்கள் வரும்போது நம்ம எல்லாருமே அது ஒரு ஃபீல் தானே, ஏதாவது ஒரு உங்களுக்காக தான் சொல்கிறோம், நம்ம ரசிகர்களுக்காக தான் சொல்கிறோம், அவங்களுக்கு இந்த வித ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்னு எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது. என்னுடைய டீமுக்கும், நம்மளுடைய டீமுக்கும், சிஎஸ்கே டீமுக்கும் அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் பஸ்ஸில் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு டிரைவர் வந்து பஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க, திடீர்னு பிளேயர்ஸ் மேலே கன் ஷூட் அட்டாக் நடக்குது, துப்பாக்கி எடுத்து கடக்கடன்னு சொல்கிறாங்க. பஸ் டிரைவர் பயங்கர சாமர்த்தியமாக கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் கூட போதும் பிளேயர்ஸுக்கெல்லாம் ஏதாவது இன்ஜுரி இப்போ ஆயிருக்கும், ஆனால் பிளேயர்ஸுக்கு அந்த பஸ்ஸோட டிரைவருடைய சாமர்த்தியத்தினால பிளேயர்ஸ் வந்து சின்ன சின்ன இன்ஜுரியோட உயிர் தப்புனாங்க, இல்லாட்டி அந்த பஸ்ஸில் இருந்த ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸுக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்படி ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை காப்பாற்றினது உங்களை மாதிரி ஒரு பஸ் டிரைவர் தான். அப்படிப்பட்ட இடத்துல ஒருவேளை நீங்கள் இருந்தால் உங்களுடைய பதில் என்னை தாண்டி தான் எதுவுமே போகணுங்க, என்னை தாண்டி என் டீம் என்ன நம்பி இருக்காங்க, ஒட்டுமொத்தம் என்னுடைய பாதுகாப்பில் வராங்க, முழு பொறுப்பும் நான் தான். என் உயிரை கொடுத்தாவது என் ஒட்டுமொத்த இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட மொத்த பிளேயர்ஸும் என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுவேன், அதுதான் அந்த நோக்கத்தோடு தான் நான் இது வரைக்கும் நான் அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவங்கள வந்து நான் ரொம்ப கேர் எடுத்து தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன், அதுக்கு என்னுடைய பொறுப்பில் தாங்க இருக்காங்க. நான் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுத்து தாங்க நான் கொண்டு போவேன், இது உண்மை, இது நிச்சயம். நான் வந்து இது ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பு தான் கொண்டு போயிட்டு. அதே கேள்வியை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி கேட்கிறேனே, பாகிஸ்தானில் நடந்த அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு நடந்த அந்த இன்சிடென்ட் மாதிரி அந்த பஸ்ஸோட டிரைவரா நீங்க இருந்தா உங்களுடைய பதில் என்ன? ஒன்று. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில நிறைய பார்த்துருப்போம் பஸ் டிரைவர்ஸ் வந்து பஸ்ஸை ஓட்டிகிட்டே போவாங்க, நிறைய பயணிகள் பஸ்ல இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படும், திடீர்னு நெஞ்சு வலி வரும், ஆனால் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பயணிகளோட உயிரை சேவ் பண்ணிட்டு தான் அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாகிஸ்தான் இன்சிடெண்ட்டையும் தமிழ்நாட்டில் பஸ் டிரைவர் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய அந்த சூழலையும் ஒப்பிட்டு உங்களுடைய பதில், உங்களுடைய பார்வை. ஸோ நான் ஒரு ஒருத்தரையும் வந்து எடுக்கும்போதும் நான் இங்கேருந்து ஒரு ஸ்டேடியத்துக்கு போகும்போது என்னுடைய கவனம் பூரா வந்து என்னுடைய சிஎஸ்கே டீம் மேலே தான் இருக்கும், அவங்கள எந்த விதத்தில் பாதுகாப்பில் கொண்டு போகணுன்றது நோக்கம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சொன்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி அது ஒரு சில அந்த அதுக்கு அது வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நான் என்னுடைய இது வந்து என்னன்னாக்கா, நான் என் உயிரை மாய்த்தாவது என்னுடைய டீமை நான் காப்பாற்றுறதுக்கு நான் எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன், அந்த நோக்கத்தோடு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு மிக மிக முக்கியம் என்னுடைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற என்னுடைய டீம் தான், அந்த டீமுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அதில் தான் நான் 100% கவனமாக இருக்கிறேன்னு வச்சு, அதுதான் என்னுடைய நோக்கமே, அவ்வளோதான். ஒரு திறமையான ஒரு நல்ல மனிதர்கிட்ட தான் சிஎஸ்கே பிளேயர்ஸை ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ரொம்ப ஆத்மார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க. பேசிக்கலாம் 7825 806 806.